ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் ஹண்ட்ரட் டே சேலஞ்ச் சீசன் டூவில் இன்றைக்கி நான் 17வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 75 கிலோ 500 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களோட உடல் எடையை ஆரோக்கியமாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பசிக்கும் பொழுது அளவாக சாப்பாடு எடுத்துக்கிட்டு தேவையான உடற்பயிற்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடல் எடையும் ஆரோக்கியமாக குறையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் என்னோட சேர்ந்து நீங்களும் உங்களோட வெயிட்டை ஹெல்த்தியாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட் என்ட்ரி பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட சேர்ந்து உங்களுடைய வெயிட்டையும் ஹெல்த்தியாக நீங்கள் குறைக்கலாம். நீங்கள் இந்த குரூப்பில் இருந்து நல்லா ஒர்க் அவுட்டும் டயட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய ரெகுலர் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. இந்த குரூப்போட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடியல் வெயிட் வந்து உங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அந்த குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க. வேணும்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் இருக்க மாதிரி லெமன் ஜூஸ் நான் எடுத்துக்கிட்டேன் வித்தவுட் சுகர். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா இட்லியும் கார சட்னியும் எடுத்துக்கிட்டேன். புதினா இட்லி நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 2 கைப்பிடி இருக்க மாதிரி புதினாவை நல்லா கொஞ்சம் ஆயிலில் விட்டு வதக்கிட்டு அது சூடு குறைஞ்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் அரைச்சி அதை இட்லி மாவோட கலந்து இட்லி சுட்டேன். புதினா இட்லி, அதுக்கு வந்து கார சட்னி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 2 இட்லி எடுத்துக்கிட்டேன். 11 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழ சொலைகளில் ஒரு 4 சொலை இருக்க மாதிரி பலாப்பழம் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, மாம்பழம் பலாப்பழம் இது ரெண்டுமே வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது சாப்பிட வேணாம்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுத்துலேயுமே நல்ல குணங்கள்லாம் ஒரு சிலது இருக்குது. அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மாம்பழமாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம். இல்லை பெரிய மாம்பழமாக இருந்தால் அதில் பாதி மாம்பழம் எடுத்துக்கலாம். பலாப்பழமாக இருந்தால் 4 சொலைகள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துக்க தேவையில்லை. அதனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 சொலை பலாப்பழம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா பலாக்காயில் வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஆனியன் ரைட்டாக எடுத்துக்கிட்டேன். பலாக்காய் பிரியாணி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் பிரியாணி டேஸ்ட் மாதிரியே இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து பலாக்காய் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதை தான் நான் வந்து ஒரு கப் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம். ஆனியன் ரைட்டாக வந்து ஒரு 50 கிராம் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பணியாரம் எடுத்துக்கிட்டேன். அதாவது கோதுமை மாவில் கொஞ்சம் ஏலக்காய், தேங்காய் துருவல், வெல்லம் சேர்த்து குழி பணியாரத்தில் ஊற்றி எடுத்துப்போம் இல்லையா, அதுதான் வந்து வெள்ளை பணியாரம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நைட்டு ஃபுட்டு கிடையாது. எப்பவும் போல் எந்த ஃபுட்டும் எடுத்துக்காமல் நைட்டு படுக்கும் பொழுது ஜீரக வாட்டர் குடிச்சிட்டு என்னோடய டயட்டை வந்து இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலையில் சாயங்காலம் 1/2 ஹவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். என்னோடய ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக என்னோடய கோல் வந்துருச்சு அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சேன்னா உங்களுக்கு என்னோடய ஒர்க் அவுட்டோட வீடியோ காட்டுறேன். ஏன்னா எனக்கு அது வந்து கரெக்டாக செட் ஆகுது அப்படின்னும் பொழுது நான் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் 70 kg வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ மூலமாகவே நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் தனியாலாம் எந்த ஒர்க் அவுட்டும் கற்றுக்கிட்டு செய்கிறது கிடையாது. நானும் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்ப்பேன். அதில் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா என்னோடய உடல் சூழ்நிலை எனக்கு தெரியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய பாடிக்கு எந்த எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி தான் நான் பண்ணுறது. நீங்கள் கூட நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் அவுட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.